Hi friends, welcome to Next Day 360. இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்க இந்த ஜூஸ் வந்து உங்களுக்கு பித்தப்பையில கல் இருந்துனாலோ அல்லது பித்தப்பை வந்து சரியா வந்து அதனுடைய process வந்து பண்ணல அப்படினாலோ சிறுநீரகத்துல கற்கள் இருந்துனாலோ சோ அதெல்லாம் வந்து எலிமையா வந்து கரைச்சு வெளியேற்றிறதுக்கான ஒரு ஜூஸ் தான். சோ நிறைய பேத்துக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகுது. கிட்னி வந்து சரியா வந்து வர்க் பண்ண மாட்டேங்குது. ஸோ அந்த கண்டிஷனில் இருப்பாங்க. அவங்க எல்லாமே வந்து இந்த ஜூஸை குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகிறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும். கிட்டத்தட்ட இது வந்து ஒரு முழுமையான இயற்கை வைத்திய முறை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஜூஸை வந்து நீங்கள் ஒரு வாரம் குடித்தாலே போதும், உங்களுக்கு கிட்னி சம்மந்தமான பிரச்சனைகள், பித்தப்பை கல், கிட்னி கல் எல்லாமே வந்து கரைஞ்சி வெளியேறிடும். இதுக்கு நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நாட்டு கத்திரிக்காய். ஸோ கத்திரிக்காயில் வந்து பச்சை கலர் கத்திரிக்காய், வெள்ளை கத்திரிக்காய் இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் டேஸ்ட்டுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது. இந்த வயலட் கலரில் இருக்க நாட்டு கத்திரிக்காய் வந்து ரெண்டு எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டு கத்திரிக்காயையும் காம்பு நீக்கிட்டு ரொம்பவே சின்ன சின்ன துண்டுகளாக வந்து நீங்கள் நறுக்கிக்கோங்க. ரொம்ப சின்ன சின்னதாக நறுக்குனீங்க அப்படின்னா மிக்சியில் வந்து அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் இந்த ரெண்டு கத்திரிக்காயும் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக வந்து நறுக்கிக்கிறேன். அதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டுருங்க. ஸோ போட்டுட்டு இதை வந்து ஒரு அடி அடித்து எடுத்துக்கிறோம். அப்போ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கட்டித்தன்மையில் கிடைக்கும். இது கூட லைட்டாக வந்து தண்ணி சேர்த்துக்கிறோம். தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை அடிக்கிறோம். ஸோ அப்போ வந்து லைட்டாக வந்து அந்த கட்டித்தன்மை வந்து மாறுபட்டிருக்கும். ஸோ அடுத்து கொஞ்சம் தண்ணி இந்த மாதிரி ஒரு மூணு தடவை நாலு தடவை அடித்தீங்க அப்படின்னா பேஸ்ட் மாதிரியான டைப்பில் கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. முதல்ல தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா அது வெளியில் சிதறும், நல்லா வந்து மிக்சியில் அடிக்காது. ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம ஒரு நாலு முறை அடிச்சிட்டோம்னா அதிலேருந்து சாறு எடுக்கிற அளவுக்கு நமக்கு வந்து கிடைக்கும். இதை வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணி வெறும் சாறை மட்டும் கூட எடுக்கலாம். இல்லை இப்போ இந்த கத்திரிக்காய்களும் சேர்ந்து இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அதிகப்படியாக தண்ணி வந்து கலக்கணும். அப்போ தான் குடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஒரு ஒரு செம்பு தண்ணியில் வந்து இந்த ரெண்டு கத்திரிக்காய் வந்து முழுசாக கலந்து குடிக்கலாம். நான் வந்து சாறை மட்டும் ஃபில்டர் பண்ணிக்கிறேன். இந்த சாறு ஃபில்டர் ஆகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கிண்டி விட்டு அதனுடைய சாறை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சாரில் தேவையான அளவு தண்ணி வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு டம்ளர் கால் டம்ளர் சாறு எடுத்து மிச்சம்லாம் வந்து வாட்டர் வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ முக்கால் பங்கு வந்து வாட்டர் சேர்த்தாச்சு. நீங்கள் ஒரு டம்ளர் சாறு எடுத்தீங்கன்னா ஒரு செம்பு வாட்டரில் வந்து கலந்துட்டு இதை வந்து குடிச்சிடலாம். அப்படியே ஒரு 100 ml வந்து குடித்தா போதும். ரெண்டு கத்திரிக்காயிலேருந்து வரக்கூடிய சாறை வந்து நம்ம குடிக்கணும். ஸோ இதை வந்து எப்பப்போ குடிக்கணும்னா வெறும் வகுத்தில் காலை மதியம் இரவு மூன்று வேளையுமே வந்து இதை குடிச்சிட்டே வாங்க. தொடர்ந்து ஒரு வாரம் குடிக்கணும். ஸோ குடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்னி ஸ்டோன் வந்து இருக்கிற இடமே தெரியாது. அது 9 ml இருந்தாலும் சரி, 10 ml இருந்தாலும் சரி, 12 ml இருந்தாலும் சரி, உங்களுக்கு அந்த கிட்னி கல்லை கரைக்கிறதுக்கு, சிறுநீரக கற்கள் சிறுநீரக செயல்பாடுகளை வந்து சீராக்குறதுக்கு, ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த மெத்தட் வந்து ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் மொதல் ஒரு தடவை டெஸ்ட் எடுத்து பார்த்துருக்கீங்கன்னா எத்தனை எம்எம்ல இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு, ஸோ அடுத்து ஒரு வாரம் கழித்து டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கல் வந்து ஃபுல்லாக வந்து கரைஞ்சிருக்கும். ஸோ இந்த சிறுநீரக கற்களை கரைக்கிறதுக்கு யானை நெருஞ்சில் அப்படின்னு சொல்லி ஒரு மூலிகையை பற்றின ஒரு வீடியோ பதிவு ஒன்று போட்டிருக்கேன். ஸோ அதுவுமே வந்து சிறுநீரகல்ல கரைக்கிறது தான். அந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்கில் கொடுக்குறேன். இது ரெண்டுலேயும் உங்களுக்கு எந்த மெத்தட் வந்து உங்களால் ஃபாலோ பண்ண முடியுமோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். ரெண்டுமே வந்து அருமையாக ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் டயாலிசிஸ் கண்டிஷனுக்கு போகிற லெவலுக்கு முன்னாடி அதை நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா அதிலேருந்து கொஞ்சம் விடுபட ஒரு வாய்ப்பாக அமையும். இந்த வீடியோ உள்ள தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதே போல் உங்களுக்கு தெரிந்த மருத்துவ குறிப்புகளை நீங்கள் பயன்படுத்தி அந்த ப்ராப்ளத்திலேருந்து க்யூர் ஆயிருந்தீங்க அப்படின்னா அந்த தகவல்களை நீங்கள் என் கூட வந்து ஷேர் பண்ணலாம். நீங்கள் அதுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய மின்னஞ்சல் முகவரி nextday360@gmail.com. ஸோ இந்த மெயில் ஐடிக்கு அந்த தகவல்களை அனுப்பலாம். நான் வந்து அதை வீடியோவாக மேக் பண்ணி நம்ம தமிழ் சொந்தங்களுக்காக யூடியூப்பில் வந்து போஸ்ட் பண்ணுவேன். இன்கேஸ் அது இன்னொருத்தருடைய நமக்கு தெரியாத ஒரு நபருடைய ஒரு நோயை குணப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும். நீங்களும் அதுக்கு ஒரு காரணமாக அமைவீங்க. இந்த வீடியோவில் உள்ள தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் சேனலுக்குள்ளே ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவேன். கூட பெல் ஐக்கானரையும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், நிலத்தடி நீரை காப்போம். அன்புடன் நெக்ஸ்ட் டே 360.